ஸ்ரீகுருப்யோ நமகா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை சுஷ்டி ஸ்ரீ விகாரி வருஷம் உத்தராயணம் ஹேமந்தரத்து மகர மாசம் தை மாதம் இருபத்தி ஓராம் தேதி சுக்லபக்ஷம் தசமி செவ்வாய்க்கிழமை ரோகிணி நட்சத்திரம் இன்றைய நவ கிரக நிலைகளை சிந்திப்போம் ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் மிதுன ராசியில் ராகுபகவான் அருள் புரிகின்றார் விச்சிகர் ராசியில் செவ்வாய் பகவான் அருள்புரிகின்றார் தனுர் ராசியில் குரு பகவான் சனீஸ்வர பகவான் கேது பகவான் அருள்புரிகின்றார் மகர ராசியில் சூரிய பகவான் அருள்புரிகின்றார் கும்ப ராசியில் புத பகவான் சுக்கர பகவான் அருள்புரிகின்றார் சுக்கர பகவான் மாலை ஆறு முப்பத்தி ஆறுக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் அனுக்கிரவதே நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருப்பா கடாக்ஷம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இன்றைய தினம் நவக்கிரகங்களுடைய இயக்கங்களில் ஒரு அனுகூலமான சிந்தனைகளை நாம் சிந்திக்க போகிறோம் சுக்கர பகவான் இன்று மாலை ஆறு முப்பத்தி ஆறுக்கு கும்ப இருந்து மீனர் ராசிக்கு பிரவேசம் ஆறார் இந்த சுக்கர பகவான் மீனர் ராசி பிரவேசம் அப்படிங்கிறது ஒரு அருமையான அமைப்பு சுக்ரபகவான் பகவான் மீனத்தில் உச்ச நிலையை பொதுவாக பொதுவாக ஜாதக ரீதியாகவும் கோச்சார கிரக அமைப்புக்கள் ரீதியாகவும் கிரகங்களுடைய இயக்கங்களை பொறுத்து இந்த பூமியிலையும் சரி இயற்கையிலையும் சரி மக்களுடைய வாழ்க்கையிலையும் சரி பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத அனுபவ ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நாம் சிந்திக்க முடிகிறது அந்த வகையில் சுக்கர பகவான் உச்சம் பெறக்கூடிய தினங்கள் மக்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சியை சிந்திக்கக்கூடிய தினங்களாக அமையப்போகிறது பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு ஒரு விடிவு காலமாக அமையப்போகிறது கடன் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு நல்ல தீர்வுகள் ஏற்பட போகிறது மீன ராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது சிந்திப்போம் இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம் தன்னம்பிக்கை உடைய தன்னலமற்ற மேஷ ராசி பக்தகொடிகளே மேஷ ராசி பக்தகொடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமாக சுக்ல சுக்லபக்ஷ தசமி அப்படிங்கிற தினம் கல்விக்காக மாணவர்கள் தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய அருமையான தினம் கல்வியில் பின்தங்கி உள்ள மாணவர்கள் கல்வி முன்னேற்றம் பெறுவதற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுத்த நாம் சிந்திக்க முடிகிறது எல்லா பக்த கோடிகளுமே இன்றைய தினத்தில் மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் குறிப்பாக மேஷ ராசி பக்த கொடிகளுக்கும் ரிச்சிக ராசி பக்த கொடிகளுக்கும் இன்றைய தினம் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறதோ சுக்ல பக்ஷ அஷ்டமையும் மேஷ ராசி மாணவர்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுறது மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் பொருளாதார உயர்வுகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது கல்வியிலே அபரிமிதமான சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய மாணவர்கள் உங்களது சிந்தனைகளை முடுக்கி விடுங்கோ இன்று மாலை பொழுதில் சுக்கர பகவான் மீன ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் மாற்றங்களை கொடுக்கும்னு நாம் சிந்தித்தாலும் சுக்கர பகவான் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரமானது வலியுறுத்துறதுனாலே மேஷ ராசி பக்த கொடிகள் இந்த தினங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ வாட்டுக்கள் சுக்கர பகவான் அருள் பெற்று சூக்ஷ்மத்தை உணரக்கூடிய ரிஷபராசி பக்த கொடிகளே ரிஷபராசி பக்த கொடிகளுக்கு உங்களது ராசியின் ஆதனாக இருக்கக்கூடிய பகவான் இன்றைய காலை பொழுதுல தசமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் மாலை பொழுதுக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு சஞ்சரிக்க போகிறார் ரிஷப ராசி பக்த கொடிகளுக்கு உங்களது ராசி நாதன் லாபஸ்தானத்துக்கு சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது அதிலும் உச்சம் பெற்று அனுகிரகம் பண்ணப் போகிறார் அப்படிங்கிறது ஒரு அருமையான கிரக அமைப்பு நேற்று வரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது பொருளாதார முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது எதிர்பாராத பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சியை போகிறது நேற்று வரைக்கும் விட்டதெல்லாம் பிடிக்கக்கூடிய அருமையான அதிர்ஷ்டங்கள் நாடி ஓடி வரப்போகிறது முன்னல் வாட்டுக்கள் சாமர்த்தியமே பேச்சு சாதுர்யமே மூச்சாக விளங்கக்கூடிய மிதுன ராசி பக்த மிதுன ராசி பக்த கொடிகள்கிட்ட சாதுரியம் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கு அவர்கள் எது கேட்டாலும் பதில் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு மட்டுமே உரித்தானது அவர்கள் கொடுக்கக்கூடிய பதில் ரொம்ப டெக்னிக்காக இருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த தினம் மாணவர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் ஏற்பட போகிறது மிதுன ராசி பக்த புதிய தொழில் ரீதியான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது வாட்டுக்கள் கலங்காத மனமும் கலக்கமில்லாத குணமும் உடைய கடகராசி பக்தகுடிகளே கடக கடகராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமா அமையப்போறது பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் ஆனந்தத்தை கொடுக்க போகிறது மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் பழிச்சிட போகிறது இன்றைய தினம் மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய தினமா போறது நல் வாழ்த்துக்கள் சூரிய பகவான் அருள் பெற்று சூக்மத்தை உணரக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே சிம்ம ராசி பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறதோ இப்போ சிம்ம ராசி பக்த கொடிகள்லாம் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறது குறிப்பாக இளைஞர்கள் இன்றைக்கி வந்து சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு ப்ராஃபிட் நிறையா கிடைக்கிறது பணியாற்றக்கூடிய இடங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்குது அப்போ வேலையை செய்யலாமா சுய தொழிலுக்கு போகலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பம் ஏற்படுறது இந்த குழப்பங்களுக்கெல்லாம் சிம்ம ராசி பக்த கொடிகள் ஜனனகால ஜாதகத்தில் பாக்யஸ்தானம் தசமஸ்தானம் லாபஸ்தானங்களை பார்த்து தீர்மானம் பண்றது அனுகூலத்தை கொடுக்கும் எந்த பக்த தசமஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வலுவாக இருந்தாலும் பாக்யாதிபதி லாபஸ்தானாதிபதி அனுகூலமாக இருக்கும் பொழுது அவர்கள் சுய பற்றிய சிந்தனைகளுக்கு வரலாம் ஆனால் சிம்மராசி ராசி பக்த கொடிகளுக்கு முடிவெடுப்பதற்கு அருமையான தருணமா இப்ப கிரகங்கள் அமைஞ்சிருக்கிறதுனாலே இந்த அமைப்புக்களை சிம்ம ராசி பக்த கொடிகள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ நல் உலக அளவில் உயர்ந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாய் திகழக்கூடிய கன்னியா ராசி பக்த கொடிகளே கன்னியார் ராசி பக்த இன்றைய தினம் ஒரு பாக்யமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது கன்னியாராசி பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் போகிறது எதையும் சந்திக்க முடியும் எதையும் சாதிக்க முடியும் என்ற வல்லமை ஆற்றல் தோன்றப்பொருது உங்களது முயற்சிகளை விடப்பட்டு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய அருமையான தினமாக போகிறது சாதனை எண்ணங்கள் ஆள் மனதில் தோன்றி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது முன்னால் வாழ்த்துக்கள் துடிப்பான செயலும் துவளாத மனமும் உடைய துளாராசி பக்த கொடிகளே உங்களிடத்தில் துடிப்பான செயலும் இருக்கு துவளாத மனமும் இருக்கு இருந்தாலும் இன்றைய தினத்தில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் தசமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் உங்களது சுய கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு பொதுவாக எந்த தொழில் செய்தாலுமே அதில் கூடுதல் சிந்தனை கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிறத துலா ராசி பக்த கொடிகள் அவசியம் ஆள் மனதில் சிந்தனை பண்ணுங்கோ ஒவ்வொரு செயல்கள்லேயும் உங்களது சிந்தனைகள் எந்த அளவுக்கு அக்யூரட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களது தொழில் சிறக்கும் உங்களது வெற்றிகள் கூடும் அதனாலே எந்த தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளாக இருந்தாலும் செய்யக்கூடிய தொழிலே கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிறத உங்களது மைண்டில் பதிவு செய்யக்கூடிய தினமா இந்த தினத்தை திட்டமிடுங்கோ நல் வாழ்த்துக்கள் சொல்லும் செயலும் ஒன்றாக உடைய விருச்சிக ராசி பக்த கொடிகளே விருச்சிக ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவி அன்பு பெருகப்போறதோ பாக்யாதிபதி சப்தத்தை சஞ்சரிக்கிறதும் மாத்திரு காரகனுடைய ஏழாவது பார்வை உங்களது ராசி மேலே விழறதும் கணவன் மனைவி அன்பு போகிறது குடும்பங்களில் சுப வைபவங்களை நடத்தக்கூடிய சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது குடும்பங்களில் மகிழ்ச்சிகரமான ஆனந்தமான சுப வைபவங்களை நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது இருந்தாலும் அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே நரம்பு சம்பந்தப்பட்ட வழிகள் வரும்போது கூடுதல் கவனத்தை பின்பற்றது நல்லது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ நல் வாழ்த்துக்கள் தனுர் ராசி பக்த கொடிகளே தனுர் ராசி பக்த கொடிகள் எப்போதுமே பொறுமையாக இருந்துண்டு பலவிதமான அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய இயல்பை பெற்றவர்கள் இன்றைய தினம் கூட உங்களுக்கு பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போகிறது இருந்தாலும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் நாடி வரப்போகிறதோ மாணவர்களது முயற்சியானது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது கணவன் மனைவி அன்பு பெருகப் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகப் போகிறது நல் வாட்டுக்கள் நட்பால் உலகையே வெல்லக்கூடிய மகர ராசி பக்தகொடிகளே மகர ராசி பக்தகொடிகளுக்கு இன்றைய தினம் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய தினமாக அமையப்போகிறதோ பங்காளி சண்டைகளில் இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்க போகிறதோ சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்க போகிறதோ சகோதர சகோதரிகள் மூலமாக வர வேண்டிய சொத்துக்கள் நாடி வரப்போகிறதோ பலவிதமான அனுகூலங்களை பெறக்கூடிய வெற்றி தினமா அமைய போறது நல் வாழ்த்துக்கள் பொறுமையில் உயர்ந்து பொறுப்பில் சிறந்து விளங்கக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே கும்ப ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் நண்பர்களுடைய வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் நல்ல தொழில் அமையப்போகிறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய அருமையான அனுகூலங்களை பெறக்கூடிய தினமாக அமையப்போகிறது வெளியூர் பயணங்களையும் வெளிநாட்டு பயணங்களையும் சிந்திக்கக்கூடிய தினமாக அமையப்போகிறது வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் நாடி வரக்கூடிய வெற்றி தினமா அமையப்போறது வாட்டுக்கள் அமைதியில் உயர்ந்து ஆனந்தத்தில் சிறந்து விளங்கக்கூடிய மீனராசி பக்த கொடிகளே மீனராசி பக்த கொடிகளுக்கு உங்களது முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி போகிறது சகோதர சகோதரிகள் மூலமான பாக்கியங்கள் நாடி வரப்போகிறது மாணவர்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்களுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது சுய செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு உப தொழிலை சிந்திக்கக்கூடிய தினமாக போகிறது விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது நல் வாட்டுக்கள்